எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஹாய் எவ்ரிபடி, குட் ஈவினிங். இன்றைய தலைப்பு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற தலைப்பு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வைஸ் அண்ட் தி இக்னரண்ட். இந்த தலைப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாரையும், எல்லா ஞானிகளையும் அழைக்கிறேன். ஸோ வாங்க உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. கம்பராஜன் சார், உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன் சார், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நாளா சென்னை கிளாஸ் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. முரண்பாடுங்கிறது ஞானி வந்து அதாவது என்ன சொல்ல போனா, மனதளவில் அகச்சளவில் சும்மா இருப்பவர், புறத்திலே தேவையான வேலையை பார்ப்பவர் ஞானி. அகத்தளவில் சும்மா இல்லாமல் அகத்தோட போராடி கொண்டும் புறத்துல வந்து ஒழுங்கான வேலைகளை பார்க்காமல் சும்மா இருப்பவர் அஞ்ஞானி. ஆமா, பொதுவா நம்ம புரிதல், ஐயாவோட புரிதல் கிடைத்தவர்கள் எல்லாம் ஞானி. கிடைச்சிருச்சு, நினைச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு வாழ்க்கையை போராட்டமா நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் அஞ்ஞானி நினைக்கிறேன். ஓகே, நன்றி ஐயா. Thank you so much. நன்றி. உங்க ஆடியோ இருக்கு பட் உங்க வாய்ஸ் கேட்கலையே. இருங்க பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஞானிங்கிறவர் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்காது. இதே அஞ்ஞானி வந்து எப்போதும் மனதோட அதிகமா சண்டை போட்டு போராட்டத்தோட வாழ்வார். ஓகே, இன்னும் வேற கருத்துக்கள் இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சந்திர. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வேறுபாடு? வாங்க அடுத்த ஞானி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். பேசுறேன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். அம்மா வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கங்க. அதாவதுங்க, இப்போ பகவத் சார், கொஞ்சம் வால்யூம் ஹையா பேச முடியுமா சார்? பண்றேன். இப்ப கேக்குதுங்களா? அதாவதுங்க, நம்ம பகவத் பாதைக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம வந்து இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுதுங்க. அதாவதுங்க, இப்போ ஒரு நல்லது கெட்டது அல்லது இன்பம் துன்பம் எதா இருந்தாலும் ஞானியாக இருப்பவர்களுக்கு கொஞ்ச நேரம் தாங்க, அது கொஞ்ச நேரம் இருக்கும். ரெண்டுமே வந்து கொஞ்ச நேரம் இருக்கும். அடுத்த நிமிஷம் அதுல இருந்து விடுபட்டு தன்னுடைய அந்த நிகழ்கால வாழ்க்கையில அதிகமா செல்ல விடுவாங்க. அஞ்ஞானிகள் அப்படின்னா, அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் இன்பம் துன்பம் எதாக இருந்தாலும் அதுல அப்படியே நின்றுறாங்க. அந்த விஷயம் வந்து தான் நமக்கு ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசங்க. அதுல பிடிக்கிற இது வாய்ப்பு வந்து அஞ்ஞானிகளுக்கு அதிகமா இருக்கும், பிடிக்காத தன்மை வந்து ஞானிகளுக்கு இருக்கும். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் விட்டுருவாங்க, இவங்க விட மாட்டாங்க. இது ஒண்ணுதான் பிரச்சனைங்க. சரிங்களா? நன்றி. மற்ற ஞானிகள், மதியழகன் சார், ஞானி மதியழகன் சார் வந்திருக்காரு. வாங்க சார், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம்.
வணக்கம் ஞானி உஷா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர். ஒண்ணு இல்ல, ஞானி அஞ்ஞானிகளுக்கு வேறுபாடு வந்து அஞ்ஞானி மனம் மூலியமா செயல்படுறவர், மனதை மனம் மூல மனம் சொல்றபடி செயல்படுறவர். ஞானி மனதை உபயோகப்படுத்தி பயன்படுத்தி செயல்படுறவர். இதுதான் ஒரு இப்ப காரு ஓட்டுறோம்னா, காரை வந்து காரு எங்க போதோ நம்ம உட்காந்துக்கிறோம், காரு எங்க போதோ இப்ப டிரைவர் ஓட்டுறாரு, காரு எங்க போதோ அது படிதான் நம்ம போறோம். இப்ப ஆனா ஒரு மெக்கானிக் இப்ப பாத்தீங்கன்னா, அவர் வந்து காரை பயன்படுத்த தெரியும், அது ரிப்பேர் ஆனா கூட பழுது பார்க்க தெரியும். அது மாதிரிதான் ஞானி அன்னைக்குள்ள வேறுபாடு வணக்கம். ஒரு இல்ல ஒரு சின்ன சேஞ்சுக்கு எனக்கு என்ன தோன்றதுன்னா, ரொம்ப அதாவது இதெல்லாம் என்னோட தாட்டு இதெல்லாம் திங்கிங் அந்த மாதிரி நம்ம வந்து தாட்டை நம்ம அப்படியே போக விட்டுடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சு பண்றவங்க வந்து ஞானியாவும், இது அந்த பழக்கத்தையே பை நேச்சரே அந்த தாட்ஸை ஃப்ரீயா விட்டுட்டு நம்ம வேலைகள்ல கவனத்தை மட்டும், சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிட்டு, அவங்கள வந்து நம்ம வந்து அஞ்ஞானி அஞ்ஞானினாலே நம்ம இந்த ஞானம் இல்லாதவங்க நினைச்சுக்கிறத விட அப்படி ஐ ஃபீல் இட் குட் பி லைக் தட்ல. யா, வெயிட், தட்ஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். யா, லெட்ஸ் டிஸ்கஸ். யா, யூ கேன் ஷேர் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். எஸ், தேங்க் யூ. யா, யூ கு கோ அஹெட் மா, யூ கேன் கண்டினியூ. சோ அதுதான் சொல்றேன். சோ ஞானிங்கிறது வந்து நம்ம அந்த ஞானத்தை பெற்று அதை வந்து இன் பிராக்டிஸ் போட்டு நம்ம பண்றோம். பை இப்போ அன்னைக்கு இதுல சொல்லும் போது கூட அவங்க சொன்ன மாதிரி, ஒரு ட்ரைனிங் கத்துக்கும் போது நம்ம வந்து காரை லெப்ட்ல எடுக்கணும், ரைட்ல எடுக்கணும், ஆக்சிலேட் பிரேக், அதுக்கப்புறம் அது ஒரு பழக்கத்துல வந்துடுது இல்ல. அந்த மாதிரி வரும்போது அந்த ஞானம் வந்து இட் இஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அஸ் இல்ல. அப்படி பார்த்தா இப்போ இது தெரிஞ்சவங்களும் சரி, இதை தெரியாமலே சில பேர் வந்து அவங்க வேலைகள்ல கவனமா, அவங்க அவங்க பண்ற வேலைகளை மட்டும் கவனமா இருப்பாங்க இல்ல, அவங்களெல்லாம் கூட வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி அஞ்ஞானின்னு சொல்றோம்ல. இட் இஸ் நாட் த அதர் ஆப்போசிட் ஆஃப் தட் இல்லையா. It could also be a super complimentary idea to Janil. Yes, yes. But I should really appreciate this thing, pa. The conversation is nice. Like, when we attend the Jnanamagam, to be in touch, and we can do it free, we can do it very expressive. Thank you. Thank you so much. Yeah. Oh, all thanks goes to Aya. Exactly. It's made it very simple. Exactly. It's made it very simple. Hats off to him. Great. And all of you are free to discuss whatever you want. You can ask whatever questions you want. So it's a free open forum. So anybody can ask and share whatever they want. Because of the inhibitions தான் அங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தது. So அதுல இருந்து வெளியே வர முடியிறது அப்படிங்கிறதுக்கு நிஜமாவே, அதாவது இவ்வளவு சிம்பிளா ஒண்ணு கொடுத்துட்டு அதை இன்னும் நமக்குள்ள எம்பசைஸ் ஆகணுங்கிற அவரோட thought is very nice, very nice. Thank you, ma. Thanks a lot. Yeah. Thank you, ma. Thank you so much. அடுத்த கருத்து ஷேர் பண்ண விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வேறுபாடு? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வைஸ் அண்ட் தி இக்னரன்ஸ்? என்ன வேறுபாடு? பாத்துல இல்லாதவங்களுக்கோ இல்ல எந்த பாத்திலையும் இல்லாதவங்களுக்கோ இல்ல புதுசா இந்த பாத்துல வந்தவங்களுக்கோ வேற பாத்துல வந்தவங்களுக்கோ கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஆன்மீகத்துல நுழைஞ்சவங்களை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முக்காலும் உணர்ந்தவர் ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமானவர்கள்லாம் துன்பங்களோடையும் போராட்டத்திலையும் இருப்பாங்க, ஆனா ஞானி மனதளவில் அமைதியா ஆனந்தமா இருப்பார் அப்படின்னு நீதி பேர்லாம் சொல்லுவாங்க. இது வந்து சாதாரணமா எல்லாரும் சொல்றது. ஆனா
நம்ம இந்த புரிதலுக்கு வந்தவங்க அந்த உண்மையான கோணத்தை உணர்ந்தவங்க என்ன சொல்றாங்க என்ன எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கமராஜன் ஐயா சொன்ன மாதிரி தன்னோடு முரண்படுபவன் அஞ்ஞானி, தன்னோடு முரண்படாதவர் ஞானி. தன்னோடு முரண்படுபவர் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, மனம் என்ன நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, எந்த உணர்ச்சி வந்தாலும் சரி, இந்த எந்த எண்ணம் வந்தாலும் சரி, எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் சரி, இயல்புகள் மோசமானவைகளா இருந்தாலும் சரி, இப்படி அது எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்பவர் தான் ஞானி. முரண்படாமல் இருப்பதுதான் ஞானத்தன்மை. ஞானிக்கு தாட்ஸ் வரும், இமோஷன்ஸ் வரும், ஃபீலிங்ஸ் வரும், எல்லாமே இருக்கும். எண்ணங்கள், உணர்ச்சிகள், அனுபவங்கள் இது எல்லாமே தோன்றி மறைஞ்சிடும். அஞ்ஞானிக்கு இவை எல்லாமே வரும், ஆனா நீடிக்கும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஞானியோட கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியோட கோபம் இரும்பு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தங்கச்சூடு இரும்பு சூடு அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தங்கத்தை வச்சு ஒரு நகை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பண்றோம், முயற்சி எடுத்தோம் அப்படின்னா, அது என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா பழுக்க காய்ச்சி, அதை சூட்டுல நல்லா பழுக்க காய்ச்சிட்டு அதை வந்து உடனடியாவே அது வந்து தண்ணீர்ல போட்டுருவோம். அப்போ உடனடியா போட்டுட்டு அதை உடனேயே அவங்க கையை விட்டு எடுப்பாங்க, ஆனா அந்த கைக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா இரும்பு அதே மாதிரி நல்லா பழுக்க காய்ச்சிட்டு அதை வந்து நம்ம தண்ணியில போட்டோம் அப்படின்னா, அது இமீடியட்டா நம்ம கையால எடுக்க முடியாது. கை இப்படி எடுத்தோம்னா நம்ம கை வந்து பழுத்துரும். அந்த இரும்புக்கு வந்து வெப்பத்தை கடக்கிற அதுக்கான டைம் அதுக்கு தேவை, ஏன்னா அது வந்து வெப்பத்தை பிடிச்சு வச்சிருக்கும். இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை தக்க வச்சுட்டு இருக்கிறவன் தான் அஞ்ஞானி. சரி, அப்ப ஞானி யாரு? உணர்ச்சிகளை உடனடியா கடக்க செய்பவன் ஞானி அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஆனா ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே தங்கச்சூடுதான் அப்படின்னு சொல்றாரு. சர்ப்ரைசிங்கா இருக்கு இல்லையா? எஸ், ஏன் தங்கச்சூடு அப்படின்னா, எல்லா தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே அரை வினாடி நேரம் தான் இருக்கு. அது எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். அஞ்ஞானிக்கு கூட அது தங்கச்சூடாதான் இருக்கு. ஞானிக்கும் தங்கச்சூடாதான் இருக்கு, அஞ்ஞானிக்கும் தங்கச்சூடாதான் இருக்கு. அஞ்ஞானி என்ன பண்றாருன்னா, அதனோட போராடுறதுனால அது நல்ல இரும்பு சூடா அது மாறுறது. ஞானி வந்து போராடாம இருக்கிறதுனால அது தங்கச்சூடாவே இருக்கிறது, அது தோன்றி மறைஞ்சிடுறது. அஞ்ஞானி போராடுறதுனால அது வந்து இரும்பு சூடா மாறுறது, இல்லைன்னா அது இயற்கையாவே எல்லாருக்குமே தங்கச்சூடாதான் இருக்கு அப்படின்னு ஐயா சொல்றாரு. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஞ்ஞானி வந்து கனவை வந்து ரியாலிட்டியா பார்ப்பாரு, ரியாலிட்டியே கனவா பார்க்கறது ஞானி. இப்போ நம்ம ஐயாவோட புரிதல்ல நம்ம பார்த்தோம்னா, மெயின் ஃபோர் பில்லர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு சேருக்கு ஃபோர் நாலு கால் இருக்கு அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு காலை பிடிச்சி இழுத்தா கூட மற்றது தானா வரும். ஸோ அந்த ஃபோர் பில்லர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அகம்புறம், தாட் அண்ட் திங்கிங், நான் யார், மனோலயம், மனோலய நாசம். இப்போ இந்த நாலுல ஏதாவது ஒன்னு புரிஞ்சுட்டு நம்ம இழுத்தா கூட நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தானா வந்துட போறது. இப்போ இந்த நாலு ஆஸ்பெக்ட்ல ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அகம்புறம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தன்னோட முரண்படுபவன் அஞ்ஞானி, தன்னோட முரண்படாதவன் ஞானி அப்படின்னு பார்த்தோம். நாம நம்மளோட இயல்போட இங்க போராடுறோமா, நம்ம உறவுகளோட போராடுறோமா அப்படின்னு பார்த்தா, உண்மையில நாம நம்மளோட தான் போராடுறோம். எப்படி? இந்த முரண்பாடு வந்து ஒரு சுய முரண்பாடு தான், அங்க ரெண்டு இல்லவே இல்லை, உண்மையே ஒண்ணுதான் இருக்கு. மனசோட முரண்படுவது எல்லாமே சுய முரண்பாடு தான். சுய முரண்பாடு தான் அஞ்ஞானம். அகத்துல விருப்பு வெறுப்பு காட்டுறதுனாலதான் சுய முரண்பாடு ஏற்படுறது. நம்ம முரண்பாடு புறத்துல இருக்கணும், ஆனா அகத்துல இருக்கக்கூடாது. மனசோட போராடுற அந்த சண்டை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த சுய முரண்பாடுன்னு நம்ம சொல்றோம். அது வந்து கண்ணாடியோட சண்டை போடுற மாதிரி, நம்ம ஒரு பக்கமும் அனுபவம் ஒரு பக்கமும் இருந்து சண்டை போடுற மாதிரி அது. வெளியில நம்ம முரண்பாடு நம்ம வச்சுக்கலாம், ஆனா அகத்துல முரண்பாடு தேவையில்லை.
நம்ம கிட்டயே நாம முரண்படுறது அர்த்தமற்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அகத்தோட போராடுறவங்க அஞ்ஞானி, அகத்தோட போராடாம இருக்கிறவங்க ஞானி. புறம் வந்து ரெண்டு பேருக்குமே ஒன்னாதான் இருக்கு. அகத்துல வந்து அஞ்ஞானி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற, ஞானி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்ல. ஞானி அகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறது இல்ல, ஆனா அஞ்ஞானி அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிற. அகத்துல ஞானிக்கு வேலையே இல்ல, கோலே கிடையாது. சோ அஞ்ஞானிக்கு அகத்திலயும் வேலை இருக்கு, புறத்திலயும் வேலை இருக்கு. ஆனா ஞானிக்கு புறத்துல மட்டும்தான் வேலை இருக்கு, அகத்தை அவர் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறார். இப்ப நம்ம ஒரு பெண்டுலம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அஜ்ஞானியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அகத்துல போராடுற வரைக்கும் வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குமே போகும். ஞானிக்கு வந்து இந்த சென்டர் பக்கத்திலேயே தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி தஞ்சாவூர் பொம்மையை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம் அப்படின்னா, தஞ்சாவூர் பொம்மையை நம்ம தட்டி விட்டோம், சுத்தி விட்டோம் அப்படின்னா அது எப்படி சுத்தினாலும் திருப்பி அது தன் நிலைக்கு கரெக்டா அதுவே வந்துடும். ஞானி வந்து தஞ்சாவூர் பொம்மை மாதிரி, அஜ்ஞானிங்கவர் ஒரு நார்மல் பொம்மை, அதை நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துரும். ஞானி வந்து யார் எப்படி கலங்கடிச்சா கூட அவர் வந்து திரும்பி வந்துருவார், சீக்கிரமா நார்மல்சிக்கு வந்துருவார். ஏன்னா அகத்தை வந்து அவர் இயற்கை கிட்ட ஒப்படைச்சிட்டார், அவர் போராடவே மாட்டாரு, அதனால ஈஸியா அவர் பேலன்ஸ் ஆயிடுவாரு. அதனாலதான் ஞானிய நம்ம தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சட்டுன்னு திருப்பியும் பேலன்ஸ்க்கு சென்டருக்கு வந்துடும். அஜ்ஞானி வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்தது அப்படின்னா, அதுல இருந்து மீளறதுக்கு முடியாம அவங்க ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க. அவங்க யூஸ்வலா பாஸ்ட் இல்லைன்னா ஃபியூச்சர்ல அவங்க மாட்டின் இருப்பாங்க. ஆனா ஞானிய பாத்தீங்க அப்படின்னா, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்து நிகழ்காலத்துலதான் அவங்க எப்பயுமே வாழ்வாங்க. இப்போ அகம்புறம் பார்த்தோம், நெக்ஸ்ட் இப்போ நம்ம தாட் அண்ட் திங்கிங் அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். அஜ்ஞானிக்கு தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரியாது, இல்ல அதுக்கான டிஃபரன்ஸ் புரியாது. சோ தாட்டை என்ன பண்ணுவாரு, அத தாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு, அதை நான் ஒழுங்கு பண்ண முயற்சி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அது ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும், இல்லைனா என்ன, அப்படி யாருக்குமே வேலை ஆகல அப்படின்னா எல்லாருமே அந்த முயற்சியே கைவிட்டுடுவாங்க. பட் அது ஓரளவுக்கு முயற்சி கொடுக்கும், அந்த ஓரளவுக்கு அது சரியாகிறதுனால அவர் என்ன நினைச்சுப்பாரு அப்படின்னா, இப்படியே நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அதை பர்மனண்டா நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு லைஃப் லாங் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். ஆனா ஞானிய பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து தெரியும் தாட் வந்து தானா வருது, தானா போறது, அது எல்லாமே இன்வாலண்டரி, அது எல்லாமே டெம்பரரி அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதை வந்து வெறும் திங்கிங்க்கு எப்ப வேணுமோ எந்த தேவையோ அதை மட்டும் திங்கிங்க்கு கன்வெர்ட் பண்ணி, அதை மட்டும் தாட்டை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி செயலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாரு. இப்போ மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா மனோலயம், மனோலய நாசம். அஜ்ஞானி வந்து மனோலய நாசத்தை அடையறதுக்கு மனோலயத்தை பயன்படுத்துவார். ஞானிக்கு வந்து தெரியும் அந்த மனோலய நாசம் தான் தன்னோட நேச்சுரல் ஸ்டேட், அதனால அவர் அது எதுவுமே பண்ண மாட்டார். தேவைன்னா பயன்படுத்துவார், தேவையில்லைன்னா மனோலயத்தை விட்டுடுவார். மனோலய நாசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். லயத்தை வச்சு நாசத்தை அடையணும்னு நினைக்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம கடல்ல போறோம், ஒரு போட்ல போறோம், போட்ல ஏறிண்டு எனக்கு தண்ணி இல்லாத இடத்துக்கு ஐஷின் போப்பா அப்படின்னா எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் நம்ம லயத்தை வச்சு மனோலய நாசத்தை அடையறங்கிறத முயற்சி, அதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ஸோ ஞானி இது புரிஞ்சுண்டு மனோலயத்தை தேவைன்னா யூஸ் பண்ணிப்பார், தேவையில்லைன்னா அதை விட்டுடுவார். இப்போ இன்னொன்னு பார்த்தோம்னா நான் யார். அஜ்ஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ ஒரு கஷ்டம் நஷ்டம், இந்த தாட்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா, இது ஏன் எனக்கு வந்தது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்லாம் வருது அப்படின்னு துன்பத்தை வந்து சரி செய்யணும்னு மனசிலிருந்து தள்ளி நிற்பார். அவர் தான் தனியா இருக்க மாதிரியும் தனக்கு எல்லா துன்பங்கள் வர மாதிரியும் நினைச்சுப்பார். இந்த டியூவாலிட்டி தான் கான்ஃபிளிக்டுக்கே காரணம். முரண்படுறப்போ அனுபவம் வேற மாதிரியும் அனுபவிப்பவன் வேறு மாதிரியும் ஆயிடுறது. ஆனா ஞானிக்கு தெரியும் அனுபவம் வேறு அனுபவிப்பவன் வேறு இல்லை, எப்பெல்லாம் அனுபவம் வருதோ அதோடைய அனுபவிப்பனும் வரான், அதனால அவர் பிரிச்சே பார்க்க மாட்டார். சோ அங்க போராட்டம் இருக்காது.
சோ இது வந்து நம்ம இந்த நாலு பில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஞானி அஜ்ஞானிக்கான டிஃபரன்ஸ நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம வேற என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா கர்மா, கர்மாவை எடுத்துக்கோங்க. இப்ப ஆகாமிய கர்மாங்கிறது ரெண்டு பேருக்குமே ஒண்ணுதான், ரெண்டு பேரும் எதிர்கொள்ற செயலை தான் நம்ம ஆகாமிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஞானியோட ஆகாமியம் வந்து நிஷ்காமியமா இருக்கும், வேற அஜ்ஞானியோட ஆகாமியம் காமியமாக இருக்கும். நிஷ்காமிய கர்மால பாத்தீங்கன்னா செயல் தான் இருக்கும், செய்பவன் கிடையாதுங்க, அங்க பந்தம் கிடையாது, அவங்கெல்லாம் சுமக்காமலே வேலை செய்வாங்க. ஞானியோட கர்மா நிஷ்காமிய கர்மா அங்க பற்று கிடையாது. சோ இதுதான் இன்றைய தலைப்புக்கான ஷார்ட் டாக். சோ இத பத்தி கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல வேற எதை பத்தியாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். செந்தில்குமார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது ஞானி ஞானிக்கும் செல்ஃப் ரியலைஸ்டு மாஸ்டர் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதானே? ரெண்டுமே ஒன்னாங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாரும் ஞானிகள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து அஜ்ஞானி தானே? நீங்க புரிஞ்சுட்டீங்க இல்லையா? இப்ப வந்து நம்ம என்ன சொல்ல வரோம், இது என்ன புரிதல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஞானி தானே? இல்ல ஞானி தான் இருந்தாலும் அந்த அந்த இடத்துல மட்டும்தானே புரிஞ்சிருக்கோம். நாங்க வந்து டோட்டலா ஒரு கம்ப்ளீட்டா புரியல. இல்ல என்னது டோட்டலா புரியல உங்களுக்கு? இன்னும் என்ன புரிய பாக்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதான் எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க. என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஓகே, என்ன புரிஞ்சது உங்களுக்கு? அதுல இப்ப ஞானினா புரிதல் வந்தா ஞானின்னு சொல்றீங்க, அது இந்த ஒரு விஷயத்துல தானே. நம்ம சாதாரணமா இப்ப இந்த நினைக்கும் போது நம்ம இந்த இது வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நாளைக்கு இப்ப வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இது ஏதாவதுனா அதை சால்வ் பண்ண அப்படி போகும்போது அப்ப அதை வந்து மறந்துருவோம்ல அந்த புரிதல். எந்த புரிதல மறப்பீங்க அது சொல்லுங்க. சரி நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, அப்ப என்ன நடக்கும்? வரும். இல்ல நம்ம வந்து மன போராட்டத்துல நம்ம மனசை செலுத்தி மன துயரத்தை அடையும் போது அப்ப வந்து நம்ம ஞானி கிடையாது. இல்ல ஞானிக்கு மன துயரம் வராதுன்னு இல்லையே, ஞானிக்கும் மன துயரம் வரும் இல்லையா? அதுதானே நம்ம சொல்றோம், அவங்களுக்கும் பாசிட்டிவான தாட்ஸ் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் வரும், நெகட்டிவான தாட்ஸ் இமோஷன்ஸ் ஃபீலிங் வரும், அவங்களுக்கும் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் நல்ல உணர்ச்சிகள் கெட்ட உணர்ச்சிகள் எல்லாமே வரும். நம்ம வந்து இது வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அஜ்ஞானி வந்து போராடுவாங்க. அவங்க வந்து ஆமா இது வருது நேச்சுரல் தானே, அது வந்தா தானா போறது அப்படின்னு அது விட்டுடுவாங்க. அதை வச்சு அவங்க போராட மாட்டாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நம்மளுமே நீங்க சொல்ற மாதிரி இப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, நீங்க உங்களை அறியாம நீங்க போராடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா? அதுதானே கேக்குறீங்க? கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது ஞாபகம் வந்துடும். ஒன்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா புரிஞ்சதுதான், கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வந்துடும். அதாவது இப்ப வந்து நீங்க ஒரு வீட்டுல நீங்க ஒரு 20 வருஷமா குடியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்புறமா வந்து இப்ப நாளைக்கு ஒரு வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க, ஒரு 4 தெரு தள்ளி இருக்கு. ஆபீஸ்ல இருந்து வரச்சே நம்ம ஏதோ யோசனையில என்ன ஆகும், பழக்க தோஷத்துல திருப்பி நம்ம பழைய இடத்துக்கே நம்ம வந்துருவோம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து புது இடம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, புது இடம் தெரியும், அது பழக்க தோஷம் அவ்வளவுதான். பழக்கத்தினால அந்த பழைய ஹேபிட் பேட்டர்ன் அப்படி இருக்கிறதுனால அது அப்படி ஆறுது. அப்ப ஒரு 4 நாள் நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அப்ப 5வது நாள் திருப்பி நம்ம இங்க வரமாட்டோம் இல்லையா? சோ அந்த பழக்கம் அப்படியே புது பழக்கமா மாறிடும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கஷ்டங்கள் வரும், ஐயோ அப்ப நம்ம கஷ்டம் வர்றோமே அப்படின்னு நம்ம போராடலாம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஆஹா நம்ம தான் இப்படி போராடிட்டு இருக்கோமே அப்படின்னு தெரிஞ்சிச்சு, சரிப்போ இதுதான் நேச்சுரல் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சு விட்டுடுவீங்க. அப்ப இப்ப வந்து கொஞ்சம் நேரத்துல ஆறுது, நாளாக அந்த ஹேபிட் பேட்டர்ன் மாற 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 சீக்கிரமாவே உங்களுக்கு வந்துடும். சோ புரிந்தால் புரிந்ததுதான், அதை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே கிடையாது. சோ நீங்க ஞானி ஆயிட்டீங்கிறது கன்ஃபர்ம்டு, அதை நீங்க சந்தேகப்பட்டுக்கவே வேண்டாம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். இல்லை நம்ம நம்ம அவர் இப்போ முதல்ல பேசின ஐயா சொன்ன மாதிரி அவருக்கு வந்து என்னுடைய ஒரு அனுபவம் என்னென்னா இந்த போராடுறோம் நம்ம வந்து போராடி சமயத்தில் நம்மளை அறியாமல் போராடிடுறோம்னு நினைக்கிறாருங்க அவங்க. அது உண்மைதான், எல்லாருக்குமே அது இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த டைம் டியூரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல ஒரு 2 மணி நேரம் போராடிருப்போம், ஆகா இப்படி போராடிட்டோமேனு நினைப்போம். அப்புறம் வந்து தாட்டா அதை எடுத்துக்கிட்டு விட்டுருவோம். அந்த டியூரேஷன் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக ரொம்ப குறைஞ்சி நிமிஷ கணக்கில் அதுதான் தங்கச்சூடுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. இரும்புச்சூட்லேருந்து தங்கச்சூட்டுக்கு மாறணும். அது வந்து நிமிஷ கணக்கில் வந்து வந்தவுடனே அது வந்து அந்த பயணம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த போராட்டம் தெரியுது. கொஞ்சம் அந்த பயணத்தை தொடர்ந்து அப்படியே போக அந்த அனுபவங்கள் வந்து கேதரிங் ஆக 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 அது வந்து சுத்தமாக குறைஞ்சி அது நிமிஷ கணக்கு அனிச்சை செயலாக மாறிடும். வரும் போகும் வரும் போகும் அந்த மாதிரி மாறிடும். அதுதான் நம்மளுடைய இந்த 1 வருஷம் 2 வருஷம் அனுபவத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஐயாட்ட பேசுறதுல நம்ம புக்கு படித்ததில் உள்ள அனுபவங்கள். அதனால் அதுக்கு வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம். அவர் அதாவது போராடுறது வந்து எல்லாருக்கும் உண்டு, அஞ்ஞானிக்கும் உண்டு ஞானிக்கும் உண்டு. ஆனால் ஞானி வந்து போராட்டத்தை கைவிடுறாரு ஒரு டயத்தில் தெரிஞ்சு. அஞ்ஞானியுடைய போராட்டம் எப்படின்னா ரொம்ப 90% அதுக்கே செலவாகி வீணாக போய் வேலைகளும் வீணாக போய் நேரம் பணம் உழைப்பும் வீணாகுது. ஞானியோட உழைப்பு பணம் நேரம் எல்லாமே மிச்சப்படுது தெரிஞ்ச மாத்திரத்தில். அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை அதை சொல்ல நினைச்சிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம வந்து நம்ம மேலேயே ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம். ஓ நம்மளுக்கு வந்து இப்படிலாம் வரக்கூடாது, இந்த மாதிரி நம்ம ஞானி ஆயிட்டோம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இனிமே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது, நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. அப்படி இல்லை, அந்த நம்ம நம்ம மேல நம்ம வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான் இங்கே ப்ராப்ளத்துக்கு காரணமா இருக்கு. எல்லாம் வரும் போகும், எதுவா இருந்தாலும் வர்றது எல்லாமே எப்படியும் போகத்தான் போறது. எல்லாமே டெம்பரரி தான், அதெல்லாம் இன்வாலண்டரி, தானா வருது தானா போறது. அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா எண்ணங்கள் உணர்ச்சிகள் நம்மளா கொண்டு வந்தோமா, அது தானா தானே வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஒண்ணு அது தானா வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும், ரெண்டாவது அது வருது என்ன போறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரெண்டுத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சந்தேகம் இல்லாம அது நம்மளோட புரிதலா அது மாறிடும். சோ இது சம்பந்தமா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நிமலா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? உஷா இந்த இந்த கான்செப்ட் இதெல்லாமே நிஜமாவே இட் மேக்ஸ் அஸ் வெரி லைட் ஷு டெல் யூ. எஸ் ஆல்தோ எஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த காலம் முழுசா எடுத்து வைக்க முடியல. ஆனா ஈவன் இஃப் யூ ஸ்லைட் நோ ஐதர் வி ரியலைஸ் இட் வென் வி ஆர் ஸ்லைடிங் ஆர் சில இடங்கள்ல கொஞ்சம் முன்னாடியே கூட என்ன சொல்றது ஏர்லியர் கூட நம்மளால பண்ண முடியாது. எனக்கு என்னன்னா நம்ம இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் சொல்லுவோம்ல, டஸ் இட் ஹேவ் எனி, அது வந்து சும்மா ஒரு சேயிங் தானா இல்ல டஸ் இட் ஹேவ் எனி திங் டு டூ வித் தீஸ் நாலேஜ் விஸ்டம் நம்ம சொல்ல ஞானம் அறிவு அதுக்கு அது அந்த மாதிரி ஏதாவது இது வச்சுன்னு சொல்றோமா? அவங்களுக்கு வந்து இந்த அகத்துல அவங்களுக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, என்ன உணர்ச்சிகள் வருதோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. கோபம் வந்தா கோபப்பட்டுறாங்க, அழுக வந்தா அழுதுறாங்க. பட் அதுக்கப்புறமா அது நான் ஏன் கோபப்பட்டேன், நான் ஏன் அழுதேன் அப்படின்னு அவங்க அது போராடுறது இல்லை. Because of their ignorance, அது அவங்க வந்து அகத்துல போராடாமலே இருக்காங்க இல்லையா. சோ அவங்க வந்து இக்னரன்ஸ் பிளிஸ்ஸா தான் இருக்கு. நம்மளுக்கு வளர வளரதான் அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஓ இந்த மாதிரி அழக்கூடாது இல்லையா, நம்ம கோவப்படக்கூடாது இல்லையா, இது எப்படி நம்மளுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம தப்பா நம்ம எடுத்துக்கணும். அகத்தோட போராடுறது நம்ம தப்பா இருக்குன்னு அது வந்து இக்னரன்ஸ் ஆப்போசிட் சைடுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் இட்ஸ் நாட் ரைட். அகத்தோட போராடுறது
அவங்க வந்து அந்த போராடாம இருக்காங்க. பதினேழுலதானே அந்த போராட்டம் இருக்கு உங்களுக்கு. சின்ன குழந்தையா இருக்கிறச்சு நம்ம எல்லாம் யாருமே குழந்தைகள் போராடுறது இல்லையா? சோ தே ஆர் இன் திஸ் As we grow also, we are also taught lots of things. Like, other than that, night, தூங்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு டே ஃபுல்லா அசஸ் பண்ணுங்க, நீங்க பண்ண தப்பெல்லாம். அண்ட் இப்போ ஐயா சொல்றதெல்லாம் கேட்டப்புறம் ஐ மீன் அந்த தப்பெல்லாம் நம்ம ரிகலெக்ட் பண்ணும் போதே வி ஆர் கிரியேட்டிங் தட் சைக்கிள் அகேனோ அப்படின்னு சொன்ன நாமளே சொல்லுவாங்கல்ல பிஃபோர் அன்னைக்கு அந்த டே ஃபுல்லா யூ அசஸ் தென் யூ லேர்ன் எவ்ரி திங் அப்படிலாம் சொல்லும் போது இப்ப நான் இந்த செஷன் நடக்கும்போது அதை நினைச்சுக்கிறேன் அந்த பிராக்டிஸே கூட எவ்ரி டைம் வென் வி ஆர் கோயிங் டு ஆர் வி ரீலிவிங் த மொமெண்ட் அன்னெசரிலி அண்ட் கிரியேட்டிங் த சேம் சைக்கிள் அகைன் இஸ் இட் தட் வே யா ஐ மீன் see all these processes ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எஸ் தே ஹேவ் சம் மீனிங் பட் என்ன அர்த்தம் அப்படின்னா நார்மலா வந்து இந்த ப்ராசஸே பிடிச்சிருந்தே எல்லாரும் அப்படியே லைஃப் லாங் ஓட்டிடுறாங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண பண்ண இன்னும் நம்மளுக்கு தெளிவாகும் அதன் மூலமா ஞானம் வரும் அப்படின்னு ஒரு தப்பா நம்ம புரிஞ்சுட்டுறோம் பட் அதெல்லாம் வந்து ஒரு லெவல் வரைக்கும் எஸ் அதெல்லாம் பண்ணிச்சு அப்ப நம்மளுக்கு நிறைய புரிதல் வரும் நம்மளுக்கு இப்ப அந்த சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி இப்ப அந்த நாளை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ப இன்னைக்கு நடந்தது இதெல்லாம் சில தாட்ஸ் எல்லாம் தானாதான் வந்தது இல்ல நம்மளா உருவாக்கலைங்கிறது புரியும் அந்த உணர்ச்சிகள் வந்து தானாதானே இப்படி வந்தது அப்படின்னா புரியறதுக்கு எஸ் இன் தட் வே அப்கோர்ஸ் தே ஆர் யூஸ்ஃபுல் சோ அது எல்லாமே ஒரு பர்பஸ் வரைக்கும் இருக்கு அதுக்கான இது இருக்கு பட் அதையே புடிச்சுட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுட்டு அதையே லைஃப் லாங் புடிச்சுட்டு இருக்கிறது அதை தாண்டி நிறைய பேர் வராம இருக்காங்க அதுதான் அதுல ஒரு கில்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கும் போது we are getting into a mess ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓகே இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து திங்கிங் கொண்டு வந்திருக்க வேண்டாம் ஐ குட் ஹவ் இக்னோர் அந்த மாதிரி நினைச்சுக்கிறது I mean, that will be on the lighter side இல்லையா அடைஞ்ச பிறகு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வர்ற கேள்விதான் ஏன்னா நம்ம உண்மையிலே ஞான புரிதல் நடந்திருக்குதா அந்த ஞான தெளிவு இருக்குதா அப்படின்னு அந்த கேள்வி எல்லாருக்கும் வந்தது எனக்கு வந்துருக்குது இல்ல ஆனா இப்ப கம்பராஜனையா சொன்ன மாதிரி அந்த டூரேஷன் வந்து அந்த அதாவது அந்த ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கும் ஒரு விழிப்புணர்வு அதுல வருது செயல் செஞ்ச பிறகும் அந்த கில்ட்டி ஃபீலிங் சொல்றோம் பாருங்க இல்லாட்டி எமோஷன்ஸ் ஏதாச்சும் வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறதுங்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நாலு கணக்கெல்லாம் போயிருக்கு சரசியா சில பேர் மாத கணக்கில் கூட வந்துருக்கு சில கவலைகள் பெரிய இழப்பு அப்படிங்கும் போது ஒரு மாத கணக்கில் கூட வந்துருக்குது இது சம்பந்தமா மனநோயாளியா இருந்துக்கிறாங்க ஆனா இந்த தெளிவு எல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த டூரேஷன் கம்மியாகும் மாத கணக்கா இருந்தது வந்து வார கணக்கா வந்துருக்கு நிறைய பேருக்கு இப்ப சரவணன் ஐயா ஜீவன் எல்லாம் பேசிருக்கும் போது அவங்க அந்த அந்த டிப்ரெஷன் பத்தி பேசும்போது நிறைய பேர் அதுல சொல்லியிருக்கிறாங்க நானே கேட்டிருக்கேன் ஏன்னா வருடு கணக்கெல்லாம் இல்லவங்களுக்கு அந்த பெரிய தெளிவு எல்லாம் கிடைச்சிருக்குது நாலு கணக்கா இருந்தவங்களுக்கு எல்லாம் இருக்குது இப்ப எனக்கு அது மாரி நடந்தது ஏன்னா மாத கணக்குல வாரம் ஆச்சு வாரம் நாளாச்சு நாலு சில மணி நேரம் ஆச்சு சில மணி நேரம் வந்து ஒரு நேரம் ஆச்சு நேரம் வந்து நிமிடமாவே ஆச்சு எனக்கு இது வந்து நான் ஒரு தலை திமிர்ல பேசல அதனால பேசல நான் இப்ப அந்த 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 இது பிரச்சனைகள் வரும்போது அத அது இதுதான் இது நிழல் தான் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நிஜத்தோட நிழல் அம்சம் தான் புரிஞ்சுக்கும் போது இதுக்கு எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம தான் சாக்கடையில விழக்கூடாது நம்மளோட நிழல் சாக்கடையில விழுந்தா நமக்கு என்ன அதனால நம்ம போற என்னுடைய பாதையை தான் நான் வந்துட்டு போறேன் அதுல வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு இப்ப நீச்சல் கத்துக்கிட்டோம்னா நீச்சல் கத்துக்கிட்டோம் ஆனா அது இப்ப நீந்தறதுக்கு டைமே கிடைக்கலன்னு வச்சீங்கன்னா தண்ணீர குதிக்கணும்ல குதிக்கும் போது கண்டிப்பா நீந்த ஆரம்பிச்சிருவோம் இப்ப இன்னும் சொல்ல போனோம்னா
இப்ப நெருப்பு சுடணும்னு குழந்தைக்கு தெரியாது இல்லைங்களா, ஆனா ஒரு தடவை பட்டுச்சுன்னா பட்டு தானே திரும்ப தொட மாட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரிதான் இப்ப அந்த ஞானங்கிறது வந்து எங்கேயோ தூரத்துல இருக்குன்னு ஐயாவோட புரிதல்னால அந்த அந்த புரிதல்ங்கிற வார்த்தை வந்து அதுலதான் முக்கியத்துவம். என்ன புரிதல், புரிதல்னா எல்லாருமே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் கிடையாது. இப்ப யோகத்துல பக்தியில அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. யோக நிலையில உள்ளவங்களுக்கு ஏதோ அடைஞ்ச மாதிரி ஒரு ஒரு பிரமிப்பு, எல்லா முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த பவர் எல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. அதை வச்சுட்டு பார்க்கும்போது இப்ப ஐயாவோட அது வந்து இந்த புரிதல் இதை புரிஞ்சுக்கிறது, இந்த புரிதலை புரிஞ்சுக்கிறதே அதுக்கு ஒரு ஒரு சின்ன நிமிடங்கள் தான் போதும். ஆனா அதுல தெளிவுபடுறது எல்லாராலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து தள்ளி போயிட்டு இதுல அடைதல்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு சிற்பி பாத்தீங்கன்னா ஒரு கல்லுல அது தேவையான பதில நீக்கினா தேவையாத பதில நீக்கி விட்டாவே சிற்பம் வந்துடும். இப்ப நம்ம என்ன புதுசா போய் ஒன்னும் சேர்க்கறதுக்கோ கட்டுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இந்த ஞானத்துல வந்து நம்ம தேவையானதை வந்து ஒதுக்குறோம். இது நிழல் அம்சம் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா இந்த எமோஷன்ஸ கட்டுப்படுத்துறதுக்கோ இல்ல அப்புறப்படுத்துறதுக்கோ இல்ல எந்த முயற்சியும் தேவை கிடையாதுங்கிற ஒரு ஒரு பார்வை தான் அங்க. இதுதான் அந்த சும்மா இருன்னு சொல்றோம் நம்ம. இந்த பார்வை கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு செகண்ட்ல இருக்கும். ஆனா பிரச்சனைகள் எல்லாருக்கும் பிரச்சனை தான் வரும், எல்லாருக்கும் கோபம் டென்ஷன் எல்லாமே வரதான் செய்யுது. ஆனா ஐயா சொன்ன மாதிரி அந்த டூரேஷன் தான் அதுலதான் நம்ம கவனம் இருக்கும். அதுல போய் பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஒரு கோபம் அப்ப இந்த இடத்துல வந்து கட்டுப்பாடுன்னு கூட சொல்லக்கூடாது. இந்த கோபம் வரும்னா கட்டுப்பாடுதல் கூட கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. அப்ப அந்த புரிதல் வரும்போது அவங்களுடைய நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்ற தன்மையை வேற விதமா மாற்றம். அதான் அந்த ஞானம் சொல்ற அந்த இடத்துல ஞானங்கிறது வேற யோகத்துல மாரி கிடையாது. யோகத்துல வேற வழினா நிறைய மேஜிக் மேஜிக் செய்வாங்க, அது அது இந்த அமானுஷ்ய சக்தி எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு, அதை வச்சு கம்பேர் பண்ணுவது. இங்க வந்து இங்க ஒரு எளிமையான அறிவுபூர்வமான புரிதல், சிம்பிளி இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்படி பார்க்கும் போது நம்மளுக்கு அத அந்த அந்த படிப்படியா வருதுன்னு சொல்றதோட அந்த பிரச்சனைகள் வரும்போது சந்திச்சு பார்ப்போம். குறிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு ஒரு முக்கோணமா வச்சிருப்பேன், கவலை கோபம் பயம் இதுதான் எனக்கு பிரச்சனை. நீ என்னோட ஆராய்ச்சி இதுலதான் எனக்கு என்னுடைய கவனம் ஃபுல்லா இதுலதான். இந்த மனம்னா மனம்ங்கிறது என்ன பிரச்சனைனா இந்த மூணு மூணு பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான இதுலதான் என்னுடைய கவனம். இது எப்ப இப்ப வர்றது போல நான் இப்ப எனக்கு அந்த இந்த கவலை கோபம் பயம் வருமா வரும் வர சுத்தமா ஒரு நம்மளுக்கு புரிஞ்சல் அடைந்தாலும் ஞானம் அடைஞ்சதுனாலயோ அந்த அதெல்லாம் வராதுன்னு கிடையாது, வருது. ஆனா அதை எப்படி கையாளுறேன் நான் பண்றேன்னு எனக்கு பின்னாடி வர்ற உருவம் என்னுடைய நிழல் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அதை கண்டு பயந்துட்டு ஓடிட்டு இருந்தேன். இப்ப இது வெறும் நிழல் திரும்பி பார்க்கும் போது எனக்கு நிழல் தான் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தைரியமா நான் போயிட்டு இருக்கிறேன். புரிதலுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், பொறுமை, நிதானம், செயல்கள் மாற்றம், அகத்துல போராடுறதுனால புறத்துலயும் போராட்டம் இல்ல, புறத்துல போராட்டம் இல்லாதனால நமக்கு சும்மா இருக்கிறவங்க கூட ஒரு உதவி செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது. நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு சப்போர்ட்டிவா மாறுற அளவுக்கு, ஏன்னா அகத்துல போராடாம இருக்கும்போது புறத்துலயும் நம்ம அந்த போராட்டங்கள் குறைய குறைய சில வேலைகள்லாம் தன்னாக்களையே வந்து நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்லைன்னா அந்த அந்த வேலையை வந்து அதை கூட இருக்கவங்கள வந்து சொந்தமா ஏதோ கற்பனை பண்ணிட்டு நாமளா போய் ஏதோ ஒன்று செய்ய போய் அது ஒன்று ரெண்டா மாறி ரெண்டு நாளா மாறிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த அகத்துல அந்த போராட்டங்கள் இருந்ததுனால அந்த புற வேலைகள் எல்லாமே வந்து நிதானம் வந்திருக்கு, நல்ல ஒரு மாற்றமா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த என்னுடைய பகிர்தலோட சேர்த்து ஒரு கேள்வியும் கேட்கறேன் மேடம். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்ன நிறைய நண்பர்களோட பேசுவேன், இப்ப அது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. நான் உண்டு, என் வேலை உண்டு, ரொம்ப ஒரு சைலண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் வந்து நானே இது பண்ணுவேன், இவ்வளவு பேர்கிட்ட ஒரு நாளைக்கு பேசுவேன்,
இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ரெண்டு பேர்த்த அதிகமா பேசுறதே வந்து அதிகமா அதிகமா தான் இருக்குது. என்ன அப்படியே அப்படின்னு ஆனா ஒரு வருத்தமாவும் இருக்கும், ஏன் நான் அந்த மாதிரி பேசுறத ஏன் குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஏன்னா வேற பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பயிற்சிகளுக்கு அவங்கள அழைக்கிறதா இருக்கட்டும், நான் அடைஞ்ச அந்த அதுல கிடைச்ச சில நன்மைகள்லாம் கிடைச்சிருக்கு, அந்த நன்மைகளை அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணுவேன். ஒருத்தர் அதை ரொம்ப ஒரு உதாசனப்படுத்தினாலும் மீண்டும் அதை சொல்லுவேன். ஆனா இப்ப அந்த தன்மைகள் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த அதை கொஞ்சம் ப்ரெஷரா எடுத்து சொல்றக்கூடிய அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அதுதான் அது இதனால அது எப்படி மாத்தி அமைக்கிறது அப்படின்னு தெரியல. உங்களுக்கு அது மாத்தணும், நாலு பேர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க மாத்திக்கலாமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நாலு பேருக்கு சொல்றதோ இல்ல நாலு பேர்த்த பேசுறதோ அதெல்லாம் நம்மளோட முடிவு தானே. நீங்க அது புறத்த பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம செய்யலாம். இதுக்கும் நம்ம அகத்துக்கும் புரிதலுக்கும் சம்பந்தப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு பேசணும்னு தோணிக்குன்னா நீங்க தாராளமா பேசணும். அதான் நானும் வந்து அந்த இதை ட்ரை பண்ணதான்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சில நண்பர்களுக்கு பேசியிருக்கேன் சாதாரணமாவே நான் நண்பர்கள்ட்ட பேசுறது நிறைய குறைஞ்சு போச்சு. இல்லைன்னா யாராவது பழைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்போவாவது போன் அடிச்சு என்ன நல்லா விசாரிக்கிறது கூட உண்டு. இப்போ அது வந்து என்ன சில தொடர்பு கொள்வா இந்த மாதிரி நான் தொடர்பு உள்ளதை நிறுத்தினேன் அவங்களும் தொடர்பு உள்ளதை நிறுத்தின மாதிரி ஆயிடுச்சு. அதான் இது இந்த ஒரு இதுதான் எனக்கு அந்த பழைய ஒரு இது இல்லாம இருந்துருக்கு. இன்னும் வந்து நம்ம நிறைய வேண்டாததெல்லாம் நிறைய பேசிட்டு இருப்போமா இருக்கும். இப்ப அதுல எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு இன்க்ளினேஷன் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு இருக்காது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது அதான் அப்படியே நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளால எத வேணா நம்மளுக்கு ரொம்ப பிடிவாதம்லாம் நம்மளுக்கு இல்ல, இப்படித்தான் அப்படித்தான் நம்ம பிடிவாதத்தோட இல்ல இல்லையா. அதனால எப்படி வேணா நம்மளால மாத்திக்க முடியும், பேசணும்னாலும் பேச முடியும் வேண்டாம்னாலும் இருக்க முடியும். சோ நம்ம ரொம்ப பிளெக்சிபிளா தானே இருப்போம். அதனால எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எப்படி டிசைட் பண்ணாலும் எப்படி முடிவு பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா இப்ப கூட இருக்கிறவரையும் வந்து சொல்லுவாரு நீங்க முன்னாடி மாதிரி இருந்தா இப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க, அதிகமா பேசுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில நண்பர் போன் போட்டு வந்து இல்ல நீங்க முன்னாடி மாதிரி இல்ல போன் வந்து போட மாட்டேங்க அந்த மாதிரி இருக்காங்க. அப்ப வந்து இதுவுமே வந்து ஒரு இன்ப நாட்டமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது வந்துருது. அப்படியே இருக்கேனே அப்ப இதுலயும் நான் ஏதோ ஒரு இன்ப நாட்டம் கணக்கு ஆயிட்டேன்னா நான் இன்னும் இப்போ நிறைய பேரை வந்து பேசுறத குறைக்கிறதுனால எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு இதா கம்ஃபர்டபுளா இருக்கு. வாரேன் வேலை சாப்பிடுதேன், வீட்டுக்கு போன் பேசுறேன், மற்ற காரியங்கள் பாக்குறேன், என் வேலை என்ன வந்து ஒரு சுயநலமாவே போற மாதிரியும் ஒரு இதா இருக்கு. நீங்க இதை யோசிச்சு நீங்க முடிவு எடுத்துக்கலாம். இப்ப அது அந்த மாதிரி உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்க உட்கார்ந்து நீங்க புறத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னது அப்படிங்கறத யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். இல்ல அப்படி ஒன்னும் இல்ல, எல்லாமே கரெக்டா தான் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, யாருக்கும் இதனால அவங்களுக்கும் ஒன்னும் டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, எனக்கும் ஒன்னும் இல்ல அப்படின்னு இப்படியே இருக்கணும்னு கண்டினியூ பண்ணாலும் ஒன்னும் தப்பு இல்ல. பட் நாலு பேர் கேக்குறாங்க அப்படின்னா பேசணும்னாலும் உங்களால நம்மளால டக்குன்னு அப்படி பிளெக்சிபிளா மாத்திக்க முடியும். அதனால உங்களாலையும் முடியும், நீங்க யோசிச்சு பாருங்க எதனால இப்படி பண்றீங்க அப்படிங்கறது. இதுல பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா, இல்ல யாராவது நம்மள சுத்தி இருக்கவங்க யாராவது இப்படி இருக்கிறது ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்னா சும்மா கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசுறதுலயும் ஒண்ணும் தப்பு இல்லை இல்லையா. நம்ம இனிவே மனசளவுல அதனால பாதிக்கப்பட போறது இல்ல, மேலோட்டமா நம்ம பேசிட்டு நம்ம விட்டுடலாம் இல்லையா, அது நம்மளுக்கு தெரியுமே. இப்போதான் புரிதல் நிலையோட ஒரு அறிவின் அதாவது அந்த ஜீவ மனுஷர்கள் சரவண சாதா நடத்திருந்தாங்க. தன்னாக்குல இயங்குற இயக்கம் வந்து நம்முடைய அறிவினுடைய ஒரு சக்தி இல்லாத இயங்குகின்ற இயக்கம் வந்து அதுல வந்து நமக்கு எந்த வேட்டுமே இல்லை, அது அதுவா இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது அதுவா இயங்குறதுங்கிறது ஒரு இதா இருக்குது. அதே நேரத்துல நான் வந்து இப்ப நான் இந்த செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து நானா வந்து இதை எடுத்து செய்யறேங்கும் போது அதுல ஒரு எஃபெக்ட், அதுல ஒரு மாற்றங்கள் அது நல்லா தெரியுது. அதனால இது எல்லாமே சரியாதான் போகுது மேடம். இருந்தாலும் இந்த ஒரு சந்தேகம் தான் இருந்தது. ஓகே மேடம், எனவே ரொம்ப நன்றி. நான் அடுத்து வந்து இல்ல ஏன்னா புரிதல் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு வேகமா போய்கிட்ட வாழ்க்கையா ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் ஒரு நிறைய அப்படியே ஒரு சைஸா ஒரு கடாபின்னு ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கைய அது கரெக்டான எனக்கு இன்னொரு பக்கம் சில நேரங்கள்ல இதெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்வேன் நான். நீ வந்து முதல்ல உன்னுடைய நிலையில நீ வேற மாதிரி இருந்த, அதனால இப்போ ஒரு புது நிலைக்கே வந்து நீ வந்து மறுபடியும் போற அப்படிங்கும் போது இப்ப சில விஷயங்கள் சில இதுகள்லாம் மாறுபடத்தான் செய்யும், அந்த மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யணும்.
அது மாறுற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அந்த மாற்றம் தன்னாக்களை இருக்கணும். அதனால எந்த ஒரு இதுவும் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அந்த மனதுல வந்து பல வகையான கற்பனைகள், பல வகையான பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதனுடைய வேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது மாற்றம் வரும்போது அதுவும் சில மாற்றங்களே தந்துதான் முழுமையா மாற்றி கொண்டு போகும். அதனால என்ன மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்குள்ளதான் செய்யணும் அப்படிங்கிற அந்த புரிதலும் இருக்குது. சரி, இருந்தாலும் ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. ஓகே, நன்றி மேடம். ஓகே, தேங்க்யூ. சாட்ல நன்றி சார். ஓகே, சித்தேஸ்வரன் சார் நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். அத்தியழகன் சார், மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? நம்ம அறிவு போன போக்குல நம்ம போகலாம். அடுத்து கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சித்தேஸ்வரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு வாய்ஸ். Galaxy tab. Thank you, sir. Thank you for அப்படி சேர்த்தும் போது அதே போல தொடர்ந்து ஒரு 6 மாசம் அவர்கிட்ட தான் பணம் கொடுக்கறேங்க. அவர் கரெக்டா கொண்டு கொடுத்துருவாரு. மே மாசம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவரு பார்த்த உடனே அவர் கையில பணத்தை கொடுத்துட்டேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அவர் கையில கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு அதை கொண்டு போய் அவர் குறிப்பிட்ட இடத்துல அந்த நபருக்கு அவர் கொடுக்குற வேலை செய்யறாரு, அதனால அவர்கிட்ட கொடுத்துட்டேன். பட் அவர் என்ன ஆச்சுன்னா, எப்பயும் போல நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய கடமையை நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த முறையும் அதே மாதிரி கொடுத்துட்டேன். அவர் வந்து ஒரு 20 நாள்ல கொரோனாவில் இறந்துட்டாருங்க. கொரோனாவில் இறந்துட்டாரு. இறந்த பின்னாடி நான் வந்து அந்த பணம் போய் சேர்ந்துருக்காதுங்கிற எண்ணமே எனக்கு வரல. எப்பயுமே பணம் கொடுத்துருப்போம். அது 6ஆம் தேதி 7ஆம் தேதி கொடுத்தா அவர் 10ஆம் தேதிக்குள்ள சேர்த்திடுவாங்க. எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே வந்ததில்லை. அதனால நானும் ஆஸ் யூஷுவல் கேஷுவலாக நான் விட்டுட்டேங்க. அப்புறம் ஜூன் மாதம் இந்த சீட்டு நடத்துகிற 2 மாதம் நடத்தலைங்கிறது எனக்கு தெரியாது. பட்டு ஜூன் மாதம் எண்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி சீட்டே நடத்தலை அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டேன். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, நடத்தவே இல்லையே, நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்னாங்க. இல்லைங்கய்யா, நீங்க ஆக்சுவல் கால் இந்த டைம் ஆனால் நான் கொடுத்துருவேன். அது வந்து அது போல நினைச்சிட்டு கொடுத்துட்டேன். அவரும் சொல்லலை, சீட்டு நடத்தலைங்கிற சொல்லலை. சரி, நம்ம நண்பர் தானே அப்படிங்கிறதுல 6 மாதம் வாங்குறாருன்னு கொடுத்துட்டேனே, இப்போ நான் கொடுத்துட்டேங்க, என்ன பண்ணுறதுன்னு அப்படி சொன்ன பொழுது, ஐயோ எனக்கும் தெரியாதேன்னு சொன்ன அந்த சந்தர்ப்பம் சம்மந்தப்பட்டவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியில் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த ஃபேமிலி வந்து, நாங்களே ரொம்ப நொந்து போய் கிடக்குறேங்க, ஃபாதர் இல்லாதனால இப்போ நீங்கள் 30,000 கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எப்படிங்க ஐயா ஏற்றுக்கிறதுன்னு அவங்க ஒரு மாதிரி அந்த வருத்தத்தோடு சொன்னாங்க. நானும் சரி, பணம் போனாலும் பரவாயில்ல, நம்ம கொடுத்ததுக்கு ஒரு அத்தாட்சி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். இந்த ஸ்கூல் முன்னாடி கொடுத்த அந்த சிசிடிவி கேமராவில் வருமானு கூட நான் பார்த்தேங்க. அது என்னாச்சுன்னா, நான் சொல்லி 60 நாள் கழிச்சு தான் அந்த தகவல் எனக்கு தெரிஞ்சதுனால அது டெலிட் ஆயிடுச்சுங்க. அந்த இதுலேருந்து அவர் உள்ளே வந்தது போனதெல்லாம் அந்த டைம் முடிஞ்சு போச்சு, டெலிட் ஆகிருக்கும், பார்க்க முடியாதுன்ட்டாங்க. நானும் எவ்வளோ முயற்சி பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இதே இது வந்து கொஞ்சம் ஒரு முன்னாள் அதான் அந்த ஞானம்லாம் புரிதல் இல்லாத இருந்ததுன்னா, இந்நேரம் நாம் வந்து ஒரு 100 ரூபா தவறினா கூட வருத்தப்படுவோம். ஐயோ, பட் இப்போ 30 ரூபா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சது கூட, சரி என்ன செய்யறது, அவரும் சொல்லாம விட்டாரு, இந்த மாதிரி நடந்துருக்கூடாது சொல்லாம விட்டாரு, நமக்கும் ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து ரெண்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதை பற்றி ஒரு சிந்தனை அழுத்தம் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், அதை ஏதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கு முடியல. சரி நடக்கிறது நடக்கட்டும், அடுத்தது இனிமேல் விழிப்புணர்வோட கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம மனதோடு அந்த போராடுறத நிறுத்திட்டு அடுத்ததுக்கு போயிட்டேன்னு வைங்களேன். இதுதான் எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம். 30 ரூபாங்கிறது விஷயம் இல்லைங்களா, 30 ரூபாங்கிறது 30,000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஏன்னா இது எனக்கு முன்ஜென்ம பாவமோ அல்லது ஏதோ ஒரு கர்ம வினையோ கலைஞ்சுது அப்படிங்கிற ஒரு மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு மனசு லைட்டா போராடாத விட்டுட்டேன் வைங்களா, இதுதான் எனக்கு இப்ப ஏற்பட்ட அனுபவம். அதுக்கு இந்த நீங்க எந்த எந்த சத்சங்கத்துல இருந்தாலும் இத அடைய முடியாதுங்க, நான் உண்மையா சொல்றேன். இது பகவத் பாதையில மட்டுமே சாத்தியம். இந்த புரிதல் இல்லைன்னா இன்ன என்னுடைய இன்னைக்கு வந்து நான் வந்து நோயாளியா மாறியதற்கு வாய்ப்பு இருக்கு. போச்சே போச்சே போச்சேன்னு ஏதோ ஏமாந்துட்டோம், அது அவரு மேல தப்பு இல்லை, அவரு ஏதோ சூழ்நிலையில இறந்து போயிட்டாரு. இப்ப நம்ம அவரை பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி உயர்ந்த ஒரு மனநிலை வருவதற்கு பகவத் பாதை ஒண்ணுதான் காரணமே ஒழிய என்னுடைய அனுபவத்துல வேற எதையுமே நான் சொல்ல முடியாதுங்க. பதிவு பண்றீங்க, பதிவு பண்றீங்கம்மா. Thank you sir, thank you so much. நிஜமா ரொம்ப பெரிய விஷயம், hats off to you. இந்த மாதிரி இருக்கும்போது ஐயாவுக்கே இது போகணும், நல்லது. நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, எல்லா கிரெடிட்டும் ஐயாவுக்கு தான். ஆமா, எவ்வளவு போனது பணம் வந்து சம்பாதிச்சுக்கலாங்க, அந்த மனசு போச்சுன்னா மறுபடியும் சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா. கண்டிப்பா கண்டிப்பா, சூழ்ந்திருக்கிறவங்களுக்கும் சிக்கல், குடும்ப உறுப்பினர்களும் நொந்து போயிடுவாங்க, அதெல்லாம் சமாளிக்க கூடிய பரவாயில்ல, போனா போயிட்டு போகுது, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நினைச்சுக்கலாம், போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தொகை அதிகமாக இருந்தாலும் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனசு வந்து இந்த பகவத் பாதையினால தான் வந்ததுங்கிறத ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியுங்க. நன்றிங்கம்மா. வெரி குட், வெரி குட் சார், எக்ஸலன்ட். அதே சமயம் நீங்க புறத்திலேயே நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க. அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த எங்க கேமராவை ட்ரை பண்ணங்க, அது 24 டெலிட் பண்ணிட்டாங்க. அடுத்ததுல போனா அடுத்து 6ஆம் தேதிங்கிறது 12ஆம் தேதி வரை தான் காட்டுதுன்ட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட்ல ஏதாவது நம்ம ரெண்டு பேர் வந்தது ஏதாவது பார்க்க முடியுமான்னு முயற்சி பண்ணேன். சரி இனிமேல் ரொம்ப ரொம்ப மோசமா போக வேண்டாம், முக்கியமான ரெண்டு இடத்துலயுமே அது இல்லைங்கும் பொழுது வேண்டாம், அதுக்கு மேல சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு மனசுல விட்டு, சரி அந்த ஃபேமிலி பாவம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தாங்கன்னா அதுவும் துன்பப்பட வேண்டாம், துன்பப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட மனசை சாந்தப்படுத்திட்டேன்னு வச்சுங்களேன். அது பாட்டுக்கு அது போயிடுச்சு, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷங்க, நன்றி. அக்செப்ட் பண்ணதுல அது அக்செப்டன்ஸ் ரெண்டு சொல்லுவாங்க, ஒண்ணு வந்து ஆக்டிவ் அக்செப்டன்ஸ், இன்னொன்னு பாசிவ் அக்செப்டன்ஸ். ஆக்டிவ் அக்செப்டன்ஸ் அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு புறத்துல என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யறது ஆக்டிவ் அக்செப்டன்ஸ். பாசிவ் அக்செப்டன்ஸ்னா நம்ம ஸ்டெப்பே எடுக்காம சரிப்போ இது ஏதோ அப்படின்றத தலையிட்டு விட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம அப்புறம் அதுலயே முடங்கி போறது பாசிவ் அக்செப்டன்ஸ். நீங்க அப்படி இல்லாம அதை ஆக்டிவா அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் உங்களால அடுத்த ஸ்டெப் எடுக்க முடிஞ்சது. சரி இப்ப இந்த சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுது, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு நீங்க அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ எல்லாம் எடுப்பீங்க. எடுத்து எல்லாம் பாத்துட்டு அப்புறம் கடைசியில எதுவும் சரியா வரல அப்படின்னு அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கம்பேஷனும் வந்தது இல்லையா. சோ அந்த கம்பேஷனோட சரிப்போம், அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உங்களோட ஸ்டெப்ஸ் 100% எடுத்துட்டு அதுக்கப்புறமும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு உடனே அகத்துல எதுவுமே போராடாம அதை அப்படியே விட்டுட்டு புறத்துல எல்லாம் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டீங்க. வெரி நைஸ் சார், எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். மிகப்பெரிய ஒரு கப்பல் கம்பெனியோட ஓனர் வெளிநாட்டு போயிட்டு வந்த கப்பல் வந்து ஸ்ட்ராங்ல அந்த புயல்ல தண்டர்லாம் மாட்டிக்கிட்டு மூழ்கிருச்சு, மூழ்கிக்கிட்டு இருக்கு, மூழ்கிருச்சு. அதை வந்து ஓனர்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு மேனேஜர்லாம் ரொம்ப தடுமாறி போய் ஓனர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி நம்ம கப்பல் போச்சு வந்துச்சு, புயல் வந்துருச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியலை இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே ரொம்ப பதட்டப்பட்டு வாட் அப்படின்னு கேட்டார். என்ன என்ன அவருக்கு ரொம்ப பதட்டமாக கேட்டாராம். உடனே அவர் பெரிய ஓனரை கண்டும் மிகப்பெரிய பணக்காரரை கண்டும் உடனே சோ வாட் அப்படின்னாராம். ஒரு 5 நிமிஷம் சென்று அப்புறம் வந்து கொஞ்சம் தென் வாட், வாட் நெக்ஸ்ட், என்ன பாலிசி போட்டுக்கீங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்குமா,
அதை பத்தி எடுத்து அடுத்தத பாருங்க அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு போனதான் ஒரு கதை படிச்சேன். அதான் இப்ப சாரோட நிகழ்ச்சிக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரிதான் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய முயற்சி பூரா பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு நம்ம மனசுல போட்டு அதை தூக்கி வச்சுக்கிட்டு 30,000 ரூபாய் 2 நாள் 4 நாள் 1 மாசம் சம்பாரிச்சிடலாம். மனம் போச்சுன்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது. மனச வந்து நம்ம வந்து அதனால கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகி நம்ம உடம்பு பாதிச்சு பிரச்சனைக்கு உரிய அவர் சொன்ன அவர் நோயாளி ஆயிராம மிகப்பெரிய இது இல்லையா? 30,000 ஒரு அதாவது பெரிய தொகை தான் இல்லைங்களா? இருந்தாலும் அது பொறுக்கத்தக்கான தொகை, வேற வழி இல்ல, முயற்சி எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சோ வாட் தென் வாட் வாட் நெக்ஸ்ட். வெரி குட். அவருடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி. Thank you, sir. Thank you. Thank you for your encouragement. வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா இன்றைய செஷனை முடிச்சுக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி, வணக்கம். See you all next week.